இன்னைக்கு பாலஸ்தீனத்தை தாக்கி கொண்டு வந்த இஸ்ரேல் அநேகமாக அந்த மத்திய ஆசியாவிலே ஒரு மீண்டும் ஒரு வல்லரசுகள் போரிலே ஈடுபடுகிற அப்படிப்பட்ட நிலையை படிப்படியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஈரான் நாட்டினுடைய பிரதமர் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு சென்ற ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் நைலியை அங்கே படுகொலை செய்திருக்கிற ஒரு காட்சி இரண்டு தினங்களுக்கு முன்னால் நான்கு தினங்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல நம்முடைய இஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவரையும் அதே தினத்திலே இஸ்ரேல் ராணுவம் படுகொலை செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தால் பாலஸ்தீனம் இஸ்ரேல் என்கிற அந்த எல்லையை தாண்டி ஈரான் லெபனான் பெய்ரூட் என்கிற அந்த ஏரி அந்த பகுதி முழுவதுமே ஒரு போர்க்களமாக மாறுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய அந்த தலைமை அலுவலகத்தின் மீதே ராக்கெட் ஏவுகணை தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பதிலாக இன்றைக்கு ஈரான் இஸ்ரேலை தாக்குவோம் என்று கங்கணம் கட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இஸ்புல்லாவுடைய தலைவரை படுகொலை செய்திருக்கிற காரணத்தினால் லெபனானிலே இருக்கிற அவர்கள் தங்களுடைய ஆயுதத்தை கூர்தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னும் வேடிக்கை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தி அடிப்படையில் அந்த போர் எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அந்த போரை ஒரு சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்று யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களையெல்லாம் இஸ்ரேல் ராணுவம் குறிவைத்து தாக்கியிருக்கிறது. இன்றைக்கு ஹமாஸுடைய தலைவர் அவர்தான் அந்த ஹமாஸ் அமைப்புக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு பத்து தினங்களுக்கு முன்னால் சீனாவிலே இருக்கிற பெய்ஜிங் நாட்டிலே 14க்கு மேற்பட்ட பாலஸ்தீன அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி நாம் ஒரு ஒத்த கருத்தோடு செயல்பட வேண்டும், இன்னைக்கு அங்கே ஒரு சுமூக நிலை ஏற்படுத்துவதற்கு நாம் எல்லாம் முனைப்பு காட்ட வேண்டும் என்று அந்த பாலஸ்தீன அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை சீன அரசாங்கத்தினுடைய முன்முயற்சியிலே மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான முன்முயற்சியில ஈடுபட்டவர் தான் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிற அந்த இஸ்மாயில் அந்த ஹமாஸுடைய தலைவர். ஆகவே இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கிற நேத்தன்யாகுக்கு அந்த போர் முடிவுக்கு வர வேண்டும், அங்கே ஒரு அமைதி நிலவ வேண்டும் என்கிற அக்கறையே கொஞ்சம் கூட கிடையாது. இங்க எனக்கு பின்னாலே முன்னாலே பேசிய கார்த்தி கூட சொன்னார், அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்கள் குரல் எழுப்புகிறார்கள், ஒலிம்பிக்கில் இருக்கிற வீராங்கனைகள் குரல் எழுப்புகிறார்கள் எல்லாம் சொன்னார். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய பல்வேறு பகுதிகளில இந்த போராட்டம் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றை விட பாராட்ட வேண்டிய அம்சம் என்னவென்று சொன்னால், நேதன்யாக அரசாங்கத்தை கண்டித்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களே இன்னைக்கு களத்திலே போராடுகிறார்கள் என்பதுதான் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய பெருமைப்பட வேண்டிய செய்தி என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த ராணுவ அட்டகாசங்களுக்கெல்லாம் இஸ்ரேலில் இருக்கிற சாதாரண மக்கள் பொறுப்பு கிடையாது. இஸ்ரேல் ஆட்சியை கையில வைத்துக் கொண்டு எங்கே போர் முடிவுக்கு வந்து அடுத்து தேர்தல் வந்தால் அந்த தேர்தலில் நாம் படுதோல்வி அடைந்து விடுவோமோ என்கிற எண்ணத்திலேதான் ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக இன்றைக்கு பாலஸ்தீன மக்கள் மீது அந்த நேதனியாக இன்றைக்கு படுகொலை செய்து கொண்டிருக்கிறார், அந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய 40,000 பேருக்கு மேலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சரிபாதிக்கு மேற்பட்ட பெண்களும் குழந்தைகளும் அங்கே அழிக்கிறார்கள். என்ன நோக்கம் என்று சொன்னால், பாலஸ்தீனம் என்கிற நாடே இருக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கம். எனவே பெண்களை எல்லாம் அழித்து விட்டால் குழந்தைகள் பிறப்பதற்கே வழி இருக்காது. பாலஸ்தீனர்கள் இனி உலகத்திலே பிறப்பதற்கே குழந்தை பிறப்பதற்கே வழி இருக்காது. குழந்தைகளை எல்லாம் அழித்து விட்டால் ஒரு தலைமுறையை அழித்து விடலாம் என்கிற நோக்கத்தோடுதான் திட்டமிட்டு அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற பெண்களையும் குழந்தைகளையும் குறிவைத்து அவர்கள் ஒன்றும் போருக்கு போகவில்லை. அவர்கள் அப்பாவிகளாக மருத்துவமனையில இருக்கிற போது, அப்பாவிகளாக வழிபாட்டு தலைமையில இருக்கிற போது அவர்களை எல்லாம் குறிவைத்து குருவிகளை சுட்டு சாகடிப்பதை போல இன்னைக்கு பாலஸ்தீன் அந்த இஸ்ரேல் ராணுவம் இந்த மூர்க்கத்தனமான அட்டகாசத்தை செய்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய அட்டகாசத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேதன்யாவுக்கு உலகத்தினுடைய உற்ற நண்பராக இருப்பவர்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியம். ஐக்கிய நாட்டு சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில், உலக நீதிமன்றம் இரண்டுமே சேர்ந்து இப்படி கூட்டம் கூட்டமாக படுகொலை செய்யக்கூடிய அந்த நேதனியாக ஒரு போர் குற்றவாளி என்று நாங்கள் தீர்மானிக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்தார்கள். அப்படி உலக நீதிமன்றமே கண்டனம் செய்திருக்கிற போது, மனித உரிமை பாதுகாப்பு கவுன்சில் அப்படி தீர்மானம் நிறைவேற்றுகிற போது, அப்படிப்பட்ட நேதனியாக வரவழைத்து அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அவருக்கு ராஜமரியாதை கொடுத்து அவரை பாராட்டி பேசுகிறார். அவர் அமெரிக்க நாடாளுமன்றத்திலே உரையாற்றுகிறார். அமெரிக்க நாடாளுமன்றத்திலே நேதன்யாவுக்கு பாராட்டு விழா நடக்கிற போது நாடாளுமன்றத்துக்கு வெளியிலே பல்லாயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் அதை கண்டித்து போர்க்குரல் எழுப்புகிற காட்சி நம்மை பார்க்க வைக்கிறது. எனவே இன்றைக்கு அமெரிக்கா எங்கெல்லாம் போர் நடக்கிறதோ அந்த போருக்கு அடிப்படையாக இருப்பதே அமெரிக்கா தான். ஏனென்றால் போர் நடந்தால்தான்
அமெரிக்காவுடைய போர் தளவாடங்களுக்கு வியாபாரம் நடக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு மூர்க்கத்தனமான நேத்தன்யாவுக்கு இஸ்ரேலுடைய அராஜகத்துக்கு உச்சத்துணையாக போகிற அமெரிக்கா இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்க வேண்டும் என்கிற முறையிலே தான் இன்னைக்கு மத்திய கிழக்கு ஆசியாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தாற் போல்தான் நம்முடைய மோடி அரசாங்கம் இன்றைக்கு இந்திய நாடு விடுதலைக்கு பிறகு இஸ்ரேல் நாட்டுக்கு பயணம் செய்திருக்கிற ஒரே ஒரு பிரதமர் என்று சொன்னால் அது நம்முடைய நரேந்திர மோடி தான். எத்தனையோ பிரதமர்கள் இந்த நாட்டிலே இருந்திருக்கிறார்கள், ஆனால் யாருமே இதுவரையிலே இஸ்ரேலுக்கு ராணுவ அந்த அரசு மரியாதையோடு சென்றது கிடையாது. ஒரு பிரதமர் இஸ்ரேலுக்கு சென்றார் என்றால் இவ்வளவு படுகொலை செய்யக்கூடிய ஒரு இனத்தையே அழிக்கக்கூடிய அந்த இஸ்ரேலுடைய உச்ச நண்பன் என்று அறிவித்துக் கொள்கிறவராக பிரதமர் மோடி இருக்கிறார். அது மட்டுமல்ல, 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே குடியரசு சுதந்திர தின விழாவுக்கு அந்த நேதன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமரை தான் சிறப்பு விருந்தினராக அழைத்து நம்முடைய பிரதமர் மோடி பாராட்டுகிறார் என்று சொன்னால் பாலஸ்தீனத்திலே கொண்டு குளிக்கக்கூடிய அந்த மக்களை பற்றி கிஞ்சித்தாவது மோடி அரசாங்கத்துக்கு அக்கறை இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. ஐக்கிய நாட்டு சபைகளே தீர்மானம் நடத்துகிறார்கள், யாரும் இஸ்ரேலுக்கு ராணுவ தளவாடங்களையோ ராணுவ உதவிகளையோ செய்யக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானம் நிறைவேற்றுகிற போது இந்திய பிரதிநிதிகள் அந்த அவையிலே இருந்து வெளிநடப்பு செய்து நடுநிலை வைத்து விடுகிறார்கள். அப்படியானால் உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்கிற கேள்விதானே வருகிறது. அது மட்டுமல்ல, இப்படி ஐக்கிய நாட்டு சபையிலே தீர்மானம் போடுகிற அந்த கதை நேரத்தில் இன்றைக்கும் இந்தியாவிலே இருக்கிற ராணுவ தளவாட உற்பத்தி செய்கிற கம்பெனிகள் இஸ்ரேலுக்கு ராணுவத்தை அனுப்பி கொண்டே இருக்குது, ராணுவ ஆயுதங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். இந்திய துறைமுகத்திலிருந்து சென்னை துறைமுகத்திலிருந்து இஸ்ரேலுக்கு அனுப்பப்படுகிற கப்பல் ராணுவ தளவாடங்களை ஏற்றி கொண்டு செல்கிறது. ஸ்பெயின் நாட்டிலே இருக்கிற அரசாங்கம் முடிவெடுக்கிறது, உங்களுடைய கப்பலை எங்க நாட்டு துறைமுகத்துக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஒரு ஸ்பெயின் நாட்டுக்கு இருக்கிற மனிதாபிமான உணர்வு கூட இந்திய நாட்டு பிரதமருக்கு இந்திய நாட்டு அரசுக்கு இல்லையே என்பதுதான் நம்முடைய கவலையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது ஏதோ பாலஸ்தீன பிரச்சனை, முஸ்லீம் மக்களுக்கான பிரச்சனை என்ற அடிப்படையிலே பார்க்கிறார்கள். முஸ்லீமா கிறிஸ்துவனா என்பது அல்ல பிரச்சனை, ஒரு இனத்தையே ஒரு தேசத்தையே அழிக்கிற ஒரு போர் இது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு அக்கிரம் இது. ஒரு நாட்டையே துணை தெரிந்து அவருடைய வரைபடத்தையே கலைக்கிற படத்திலே இல்லாமல் ஆக்குகிற ஒரு மூர்க்கத்தனமான நடவடிக்கை. என்ன முஸ்லீம்களை எதிர்த்த போராட்டம், முஸ்லீம்களுக்கான பிரச்சனை எப்படி மட்டும் பார்க்க முடியும்? ஏன் பாலஸ்தீனத்திலே கிறிஸ்துவர்கள் இல்லையா? அதே பாலஸ்தீனத்தில் தானே கிறிஸ்துவருடைய புனிதத்தனமான பெத்லகேம் இருக்கிறது, அங்கே கிறிஸ்துவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். நீங்க பாலஸ்தீனில் இருக்கிற மசூதிகளை மட்டுமா இடித்தீர்கள்? எத்தனை கிறிஸ்துவ சர்ச்சைகளை எடுத்திருக்கிறீர்கள்? எத்தனை பாதிரிமார்களை கொண்டிருக்கிறீர்கள்? ஆகவே இது ஏதோ ஒரு மத பிரச்சனையாக மாற்றி இந்திய நாட்டு மக்கள் மத்தியிலே நாங்கள் எடுத்திருக்கிற நிலையை நியாயப்படுத்த அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நம்மை பொறுத்த வரையிலே இது ஒரு மத பிரச்சனை அல்ல, ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த மக்களுக்கு எதிரான பிரச்சனை அல்ல, ஒரு மனித இனத்தை அழிக்கிற பாரம்பரியமாக ஒரு நாட்டை அழித்து அந்த நாட்டை வரைபடத்திலேயே இல்லாதாக்குகிற ஒரு அராஜகத்தினுடைய வெளிப்பாடு என்கிற முறையிலேதான் இன்றைக்கு நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இந்த கண்டன இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே நம்முடைய இந்திய சமாதான ஒருமை குழுவையும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற தொழிற்சங்கங்கள், விவசாய சங்கங்கள், வாலிபர் சங்கங்கள், ஊழியர் சங்கங்கள், மாணவர் வாலிபர் மாதர் சங்க எல்லா அமைப்புகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிக்கிறேன். உண்மையிலேயே இன்றைக்கு பாதித்து பரிதவித்துக் கொடுக்கக்கூடிய இந்த பாலஸ்தீன மக்களுக்கு நாம் இருந்து சொல்லுவோம், நீங்கள் தனியாக இல்லை, உங்களுக்கு பின்னால் இந்திய நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படி அமைப்பு ரீதியாக திரண்டிருக்கிற 1000000 மக்கள் உங்களுக்கு பின்னாலே இருக்கிறோம் என்கிற அந்த ஆதரவை தெரிவிக்கிற ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.